ராதிகா ரெண்டன் கிரியேஷன்ஸ்ல புத்தம் புதிய நிகழ்ச்சி உன்னால் முடியும்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த கொரோனா பீரியட்ல எல்லாருமே வீட்லயே அடைஞ்சு என்னடா அடுத்து செய்ய போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல பழைய பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எதையாவது தூசி தட்டி எடுக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிறைய டிஐஒய்க்கு நாங்க ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். நம்ம மொதல் எபிசோடுக்கு யாரை கூப்பிடலான்னு யோசிச்சப்போ மங்களகரமா பூஜை மண்டபம் செஞ்ச ஒருத்தர் கூப்பிடலான்னு முடிவெடுத்தோம். பூஜை மண்டபத்தை கூட வீட்லயே செஞ்சிருக்காங்க, நம்ப முடியுதா? வாங்க பாக்கலாம். இதுதாங்க அந்த பூஜை மண்டபம். அண்ட் இவர் தான் மிஸ்டர் வினோத். வினோத், உங்களை அறிமுகப்படுத்திக்காங்க. என் பேர் வினோத். நான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு குன்னூர்ல இருந்து வரேங்க. ஸோ இந்த மாதிரி மண்டபம் மற்ற விஷயங்கள் பண்ணுறதுலலாம் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்குது. ஸோ இது இந்த மண்டபத்தை வந்து 3 வருஷம் முன்னாடி என் மனைவி கேட்டான்னு சொல்லி பண்ணேன். ஸோ இப்போ அதை பற்றி தான் இந்த இந்த நிகழ்ச்சியில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், எப்படி இந்த மண்டபத்தை பண்ணுறதுன்னு சொல்லி. சரி, பார்க்க ரொம்ப அப்படியே இந்தியாவில் பார்க்குற மாதிரி இருக்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு பழைய டிவி ஸ்டாண்ட் இருந்தது. ஸோ இந்த இந்த இடத்துல இருந்து கீழே பார்க்கறது ஒரு டிவி ஸ்டாண்ட். ஸோ அந்த டிவி ஸ்டாண்டை வச்சு நம்ம எப்படி இந்த மண்டபத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஆன்லைன்லலாம் ரிசர்ச் பண்ணப்போ அங்கே போட்டிருந்தாங்க கொஞ்சம் டிப்ஸு. அதை வச்சு இந்த டிவி ஸ்டாண்டுக்கு மேலே இருந்ததெல்லாம் வாங்கி ஒட்ட வச்சு அதுக்கு இது பண்ணது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில் தான் பேசுவோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு விஷயம் என்னன்னா, நீங்களே பண்ண முடியும், ஆனா இது ரெடிமேடா வாங்குறதுல வந்து நீங்க நிறைய டைம் சேவ் பண்ணுவீங்க. இது பாத்தீங்கன்னா $30-$40 தான் இருக்கும். வால்மார்ட் இல்லைன்னா அமேசான்ல நீங்க டிவி ஸ்டாண்ட் வாங்கிக்கலாம். இதனால நிறைய நேரமும் வேலையும் நீங்க மிச்சப்படுத்துவீங்க. ஆனா டிவி ஸ்டாண்ட் வாங்கி அதோட ஹேண்டில் எல்லாம் நீங்க இந்தியன் ஸ்டைல்ல மாத்திக்கலாம். பாத்தீங்கன்னா மயில் இது. ஸோ இது வந்து இந்தியா அமேசான்லயோ இல்ல இந்தியா நீங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்தியன் ஸ்டைல்ல ஹேண்டில் கொடுத்துருவோம். ஒரே செக்ஷன்ல உங்களுக்கு ஹோம் டிப்போ இல்லைன்னா லோஸ்ல கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோம் டிப்போ லோஸ்ல வாங்கினது தான், எக்ஸப்ட் இந்தியன் பொருட்கள் லைக் இந்த பெல்லு. இந்த பெல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான் இந்தியாவில இருந்து ஆர்டர் பண்ணுவேன். இதே நீங்க இப்போ இப்போ இங்கேயே அமேசான்லயே விற்கிறோம். ஸோ நீங்க பஞ்சா 20 பெல், 30 பெல் அப்படி வாங்கிட்டு அந்த தூண் தான் அது. ஸோ அந்த ஐடியா மோல்டிங் அண்ட் ட்ரிம்ஸ் வாங்க இந்த ஊர்ல. ஸோ யூஸ்வலி வீட்டுக்கு கார்னரில் போடுறது இது. அதை வச்சு தான் நான் கோபுரம் பண்ணது. ஸோ இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஆர்ட் ஒர்க் இதில் இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு ரெடிமேடாக வரும். அதை வச்சு நீங்கள் கோபுரத்தை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பண்ண முடியும். இதே மாதிரி ட்ரிம்ஸ் வந்து சின்ன சைஸ்லயும் கிடைக்கும். அத நம்ம சும்மா இப்படி ஒட்ட வச்சிட்டீங்கன்னா போதும் இந்த எட்ஜஸ்ல. ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த தூண் நீங்க வைக்கிறப்போ பின்னாடி வந்து இந்த உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்காது. அது நீங்க வந்து ஒரு கார்ட்போர்ட் ஷீட் மாதிரி வாங்கி பின்னாடி இந்த தூணோடையும் இந்த நம்மளோட பேஸோடையும் ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கும். நீங்க கரெக்டான சைஸுக்கு இது அதே மாதிரி ஒரு ஷீட்டு உங்களுக்கு லிட்டரலி நீங்க இந்த பில்லரோட ஒரு 1 இன்ச் ஜாஸ்தியா நீங்க வாங்கி வெட்டி
இந்த பில்லர்ல இப்படி ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா பேஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த பேஸ் பின்னாடி இந்த கார்ட்போர்டை ஈஸியா நீங்க தின் வழியா ஸ்க்ரூ பண்ணிட முடியும். அது பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் இஸ் டன். அதுக்கப்புறம் நம்ம கோபுரத்தை தனியா கட்டி மேல இப்படி ஒட்ட வச்சிடணும். முக்கியமான வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடை நம்ம எப்படி வெட்டுறோம், கோபுரத்தை எப்படி வெட்டுறோங்கிறதுல தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 degrees, ரெண்டு வுட்டை வந்து 45 degrees ஒரு ஆங்கிளில் டில்ட் பண்ணி ஒட்ட வச்சுருக்கோம். ஸோ அந்த எட்ஜு எப்படி கிடைக்குங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். ஸ்டடியில் ரெஃபரன்ஸ் தான், ஈஸி தான், பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் ஒன்ஸ் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். ஸோ அதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வுட் நாப் எல்லாம் வந்து சும்மா ஒட்ட வைக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். ஒட்ட வைக்கலாம், அடியிலேருந்து ஸ்க்ரூ பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஸோ மெயினாக இந்த கோபுரத்தை வெட்டி அந்த எட்ஜஸை எப்படி நம்ம அதுதான் முக்கியமான விஷயங்க. ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன தேவைப்படுதுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து மெயின்லி உங்களுக்கு தேவைப்படும். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து மீட்டர் பாக்ஸ். ஸோ இது இதோட ஒரு சாவோட வரும். ஸோ இது ஒரு மீட்டர் பாக்ஸ். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் இன்ச் டேப் தேவை. இது பேர் தான் வுட் க்ளூ. ஸோ இது லிட்டரலி பார்த்தீங்கன்னா எந்த வுட்டாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக ஒட்ட முடியும். ஸோ நெயில்ஸ் கூட தேவையில்லை, பட் இது பயங்கர ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸ் எதுக்குன்னா நம்ம உட்டை வச்சு க்ளூ வச்சு ஒட்டுறப்போ இதை வந்து அந்த ரெண்டு ஒட்டுற பாட்டில் வச்சு அமுத்தணும்னா ப்ரெஷர் இருக்கிறதுனால சீக்கிரமாக ஒட்டும், ஸ்ட்ராங்காக ஒட்டும். இல்லை நாங்கள் என்ன பண்ணோம்னா நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து பிரமிட் மேலே பிரமிட் வைக்கிறப்போ புக்ஸ் வெயிட்டுக்காக வச்சோம். அது அதே மாதிரி இந்த கிளிப்ஸும் யூஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு தான் இந்த கிளிப்ஸு. மற்றபடி உங்களுக்கு இது வந்து ரெகுலர் ட்ரில்லர், இதை வச்சு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணுற விஷயம்லாம் பண்ணிடலாம். ப்ரிட்டி மச் இவ்வளோ டூல்ஸ் இருந்தாலே போதும், உங்களால் இதை பண்ண முடியும். ஸோ மீட்டர் பாக்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஒரு மரத்தை வெட்டுறது இப்படி வெட்டுவோம், திஸ் இஸ் லைக் 0 degree ஆங்கிள். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த எட்ஜஸ் வரணும், கோபுரத்தில் எட்ஜஸ் வரணுங்கிறனால நம்ம இந்த ட்ரிம்மை வந்து ஒரு 45 degree ஆங்கிளில் வெட்டி அதோட அது இன்னொரு சைடையும் 45 degree ஆங்கிள் வெட்டுறப்ப தான் நமக்கு அந்த 90 degrees ட்ரிம்மோட ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஆங்கிள்ஸ் அவனே கொடுத்துருக்கான். நம்ம ப்ரிடாமினன்ட்லி யூஸ் பண்ண போகிற ஆங்கிள் வந்து 45 degrees, இந்த 45 degrees ஆங்கிளில் வெட்டுறோம். ஸோ அதை தான் நம்ம இப்போது இந்த இடத்துல யூஸ்வலி அவன் வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தான் எனக்கு, ப்ளக்கு மாதிரி. அதை வச்சுட்டிங்கன்னா இது நகராது. இப்போ நான் ப்ளக்கை தொலைச்சிட்டேன். ஸோ அதனால் கையிலேயே பிடிச்சி உங்களுக்கு நான் பண்ணுறேன். நீங்கள் அங்கே பிடிச்சிக்கங்க ராதி, சரி அது அப்படியே பிடிச்சி. வெட்டியாச்சு. ஸோ இப்போ அந்த இந்த பீஸ் நமக்கு தேவைப்படாது. ஸோ இந்த எட்ஜை வெட்டியாச்சு நமக்கு. ஸோ இப்போ இதோட கரஸ்பாண்டிங்காக இந்த பீஸை 45 degrees நீங்கள் வெட்டிங்கன்னா அது இங்கே வந்து ஜாயின் ஆகும். ஸோ அதையும் நான் எப்படி வெட்டி என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. வெட்டுறதுக்கு ஒரு ஈஸி ட்ரிக் நான் என்ன சொல்கிறேன்னா இதை வந்து தலைகிலையாக நீங்கள் வச்சு அதை வந்து இந்த சைடு 45 degrees வெட்டினால நமக்கு இந்த எட்ஜு கிடச்சிச்சுங்க. ஸோ ஒரு சைடு ஆஃப் த ஒர்க் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதையே நம்ம இன்னொரு பீஸ் ஆஃப் வுட்டை எடுத்து தலைகிலையாக வச்சு ஆப்போசிட் சைடில் வெட்டினோன்னா அதோட மேட்சிங் பார்ட் நமக்கு கிடைக்கும். சரி இது ஒரு சிம்பிள் ட்ரிக், இதை நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணணும், நாலு சைடுக்கும் பண்ணணும். 1, 2, 3, 4 ஒரு மவுண்ட்டுக்கு, ஒரு ஒரு கோபுரத்துக்கு 4 சைடு பண்ணணும், இன்னொரு கோபுரத்துக்கு 4 சைடு. ஸோ இப்போ நம்ம அந்த சைடை எப்படி பண்ணுறதுன்னு திருப்பி பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் பண்ண போகிறோம், ஆனால் என்னென்னா ஆப்போசிட் சைட்லேருந்து சாவை வெட்ட போகிறோம். நம்ம வந்து இந்த பீஸ் வெட்டியாச்சு, இதனோட
அஜேஷன் பீஸ் வெட்டியாச்சு சூப்பர்ங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோபுரம் கிடைச்சது ரொம்ப அழகா வந்திருக்கு இதையே நீங்க மாத்தி மாத்தி நாலு சைடு பண்ணுங்க ஓகே இது கம் போட்டு ஒட்டிட்டா நமக்கு வந்து அப்படியே அந்த கரெக்ட் சோ இப்போ நம்ம எப்படி கோபுரம் பண்றதுன்னு பார்த்தோம் சோ இது பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹாலோ ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸ்க்கு நீங்க ஒரு கார்ட்போர்டை ஒட்டி அதுல இந்த நாப்ஸ் வந்து ஹோல் போட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா இந்த நாப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவோட தான் வரும் அந்த ஸ்க்ரூவை நம்ம அதுல திருப்பி விட்டோம்னா அது வந்து அப்படியே செட் ஆகும் சோ இதுதான் சோ இது ஒன்ஸ் நீங்க இதெல்லாமே ஃபுல்லா பண்ணி ஒட்டி முடிச்சிட்டீங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்டெய்னர்னு வாங்க வுட் ஸ்டெய்னர் வுட் ஸ்டெய்னரை ஃபர்ஸ்ட் நீங்க போட்டுறணும் வுட் ஸ்டெய்ன் பண்ணீங்கன்னா என்னன்னா இட் பிரிங்ஸ் அவுட் த நேச்சுரல் கலர் ஆஃப் த வுட் அதுக்கப்புறம் வந்து பாலியூரிதேன்னு சொல்லி இன்னொரு ஸ்டெய்னர் இருக்கு கிளாசி ஃபினிஷ் ஷைனியா வந்து பல பலர்னு இருக்கணும்னா நீங்க அதை வாங்கி வுட் ஸ்டெய்ன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரௌன் டார்க்னஸ் வேணுமோ அவ்வளோ ஷேட் நீங்க பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வுட் ஸ்டெய்னரை வச்சு இனிஷியலி எங்களோட இது பார்த்தீங்கன்னா இது லைட் ப்ரௌனா டேனா இருந்தது ஸ்டெய்னரை வச்சு பண்ணனால இப்போ எல்லாமே ஒரே கலர் அதுக்கப்புறம் வந்து இதை நீங்க டெக்கரேட் பண்றதெல்லாம் உங்களோட இஷ்டம் தான் இதுலயே நீங்க உள்ள லைட் வச்சுக்கலாம் அதெல்லாம் வந்து சும்மா சிம்பிளான டாஸ்க் இத நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் பேஸ் உங்களுக்கு நீங்க ஒரு சீக்கிரமாவே இதை பண்ணி முடிக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாள் பண்ணிட்டு மெதுவா பண்ணேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீங்கள் பட்ஜெட்டுன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு பேஸ் வாங்கணும் மற்றபடி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு லெஸ் தென் $150 தான் ஆகும் ஸோ பேஸ் தவிர ஸோ பேஸும் ஆட் பண்ணி ஓவரால் ப்ராஜெக்ட் உங்களுக்கு இவ்வளோ பெரிய மண்டபம் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா $300 to $400 $300-$400 உங்களால் ஈஸியாக இதை பண்ணுங்க ஒவ்வொரு மண்டபமும் $2,500 சொல்றாங்க ஒரு சில இடத்துல $1,000 சொல்றாங்க பட் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா $500 கம்மியாவே பண்ணுங்க ஆக்சுவலி ரொம்ப ஈஸியா இருக்குங்க நானே எங்க வீட்டுக்கு ஒண்ணு பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஐ திங்க் நம்ம நிறைய பேர் அதையதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க எங்களுக்கு எங்க இதெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி இப்போ ஏதாவது லிங்க்ஸ் எல்லாம் உங்ககிட்ட நான் இந்த இதுல வந்து இது இது எங்க வாங்கினேன் இதோட எங்க வாங்க முடியுங்கிற லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோல போட்டிருக்கேன் நீங்க அதை பாருங்க ஸோ அதுல வச்சாலே உங்களுக்கு நீங்க எங்கேயும் போவேன்னா நீங்க அதை போயிட்டு ஸோ இன்னொன்று உங்களுக்கு சைஸ் படி வெட்ட தெரியலன்னா கூட லோஸ் ஹோம் டிப்போ ஆள்கிட்டயே கேளுங்க ஒன்ஸ் நீங்க மெஷர் பண்ணுங்க உங்க ப்ராஜெக்டை மெஷர் பண்ணிட்டு ஹோம் டிப்போலயே போய் எனக்கு இந்த மாதிரி வெட்டி கொடு அதாவது ட்ரிம்ஸ் அவங்க வெட்ட மாட்டாங்க பட் இந்த உங்களுக்கு இந்த பேஸு இந்த கார்ட்போர்டு பின்னாடி இருக்கிற கார்ட்போர்டு இதெல்லாம் வந்து நீங்க கேட்குற சைஸ்ல அவனே வெட்டி தந்துடும் ஸோ அதனால உங்களுக்கு அந்த வேலையும் மிச்சமாகும் வீட்டுல இருந்ததே உலகத்துக்கே காட்டுறீங்க சோ நான் அதுக்கு நான் தான் உங்ககிட்ட நன்றி சொல்லணும் எல்லாரும் ரெண்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ சோ மச் இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க நாங்கள் உங்களுக்கு வினோத் கிட்ட பேசி ஆன்சர் வாங்கி தரோம் இது போன்ற நிறைய டிஐஓ பண்ணணும்னா நீங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் அப்டேட்ஸ் கிடைக்கணும்னா பெல் பட்டன்
ரெட் கிளிக் பண்ணுங்க அண்ட் வேற யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணனும்னு நினைச்சாங்கனா அவங்களுக்கும் எங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி